தமிழ் காமதாசன். பல இந்த மாதிரி குற்றச்சாட்டுகள் வருகின்ற பொழுதே பாஜக தரப்பிலிருந்து பொதுவாக முன்வைக்கிறது என்னென்னா, மத்திய அரசோடு பேசி வாதாடி தமிழ்நாட்டுக்கான திட்டங்களை கேட்டு பெற்று வருவது ஒரு அரசோட கடமை. ஆனால் அதை தவிர்த்து விட்டு இது போல் புறக்கணிப்புன்னு சொல்லிட்டு அவங்க ஒதுங்கிக்கிறாங்க திமுக. அதைத்தான் இப்போயும் செய்கிறாங்க அப்படிங்கிறாங்க. இல்லை, இது ஒவ்வொரு பட்ஜெட்டின் போதும் பாஜக வந்த பிறகு தமிழ்நாட்டுக்குங்கிறது வந்து துரோகம் தான், வஞ்சிச்சீடு தான் இருக்குது. இப்போது தேர்தலுக்கு முன்பாக 10 தடவை மோடி இங்கே தமிழ்நாட்டுக்கு வந்தார். அப்போ என்ன நம்பிக்கையில் இங்கே வந்தார், என்ன வாக்குறுதிகள்லாம் கொடுத்துட்டு போனார் அப்படிங்கிறதெல்லாம் பார்த்தோம். இப்போ தேர்தலுக்கு பிறகு மக்கள் வந்து அவருக்கு சம்மட்டி அடி கொடுத்துட்டாங்க அப்படின்ன உடனே எப்படி முஞ்ச திருப்பி வச்சிட்ருக்கிறாரு அப்படிங்கிறதையும் பார்க்குறோம். இப்போது குஜராத்துக்கு, உத்தரப்பிரதேசத்துக்கு, அதே போல் பாஜக ஆளக்கூடிய மாநிலங்களுக்கு, இன்னும் குறிப்பாக இந்த மைனாரிட்டி அரசை வாழ வச்சிட்ருக்கக்கூடிய 2 மாநிலங்கள், பீகாருக்காக இருக்கட்டும் அதே போல் ஆந்திராவாக இருக்கட்டும், இவங்கெல்லாம் என்ன வாதாடி பெறாங்க, என்ன வந்து என்ன போயிட்டு கோரிக்கை கேட்குறாங்க, இது என்ன வந்து மன்னராட்சியை வந்து நீ வந்து எனக்கு கொடு அப்படின்னு சொல்லி புலவர்கள் போய் மோடியை புகழ்ந்து, இந்த நிதி ஆயோக் வந்து புலவர்கள் பாடுற மாதிரி தான் மோடியை புகழ்ந்து பாடிட்டுருக்கு. அந்த மாதிரி பாட்டெல்லாம் பாடி மோடியினுடைய மனசை குளிர்விச்சு அதுக்கப்புறம் வந்து நிதி வாங்குறதா? இது மக்களாட்சி, அரசியலமைப்பு சட்டத்தின் பிரகாரம் நடந்துட்டுருக்கிற அரசு. எல்லாருக்கும் எல்லாத்தையும் பகிர்ந்து கொடுக்கணும் அரசு கிட்ட. அதாவது நீங்கள் எங்ககிட்ட மகாராஷ்டிராவுக்கு அடுத்தபடியாக நிதி வாங்குறதுல தமிழ்நாட்டிலேருந்து அதிகமாக கொடுத்துட்ருக்குறோம். இந்த ஒவ்வொரு மாதத்துக்கு 12,000 கோடி ரூபா கொடுத்துட்ருக்கோம். ஒரு நீங்கள் வாங்கும் பொழுது தமிழ்நாட்டிலிருந்து வரி வாங்கும்போது ஒன்றிய அரசினுடைய நிதியமைச்சர், உள்துறை அமைச்சர் மோடி இவங்கெல்லாம் வந்து தமிழ்நாட்டு மக்களுடைய மனம் குளிர்ற வகையில் எங்ககிட்ட நீங்கள் வரி கொடுங்க, நாங்கள் நாட்டை நல்லா, நீ ஆட்டோமேட்டிக்காக டிடெக்ட் பண்ணுறியா இல்லையா, நீ ஒரு டோலில் போகிறோம், டோலில் போகிறப்ப டோல்கேட் இப்போ மூடுதுங்க, நீ காசு கட்டலைனா இப்போ கத்துது, என்னமோ டெரரிஸ்ட் வந்துட்ட மாதிரி வந்து காசை வாங்கிட்டு தான் நீங்கள் விட்றீங்க. நீங்கள் ரயில்வே ட்ரெயினில் போயிட்டுருப்பீங்க, இதுக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரெயின் டிக்கெட் கேன்சல் பண்ணுறீங்கன்னு வைங்க, ஒரு 70% 80% காசு வந்துட்டு இருந்துச்சு. இப்போ நீங்கள் டிக்கெட்டு கேன்சல் பண்ணினீங்கனாலே ரொம்ப சொற்ப அமௌண்ட்டு அந்த வயது முதிர்ந்தவர்களுடைய அந்த சீனியர் சிட்டிசன் அந்த கன்செஷனை கூட நீங்கள் குறைச்சிட்டீங்க. அப்போ எல்லா வகையிலையுமே மாநில மக்களினுடைய சம்மதம் இல்லாமல் நேரடியாக வரியை எடுத்துக்கொள்ளக்கூடிய, அவர்களுடைய உழைப்பை சுரண்டக்கூடிய, எங்களுக்கு உரிமை இருக்குதுன்னு சொல்லக்கூடிய இதே ஒன்றிய அரசு நீங்கள் திருப்பி கொடுக்குறப்ப மட்டும் நாங்கள் போய் உங்களுடைய மனம் இறங்குற அளவுக்கு வந்து நின்று தீ மிதிச்சு காமிச்சு, நெருப்பு சட்டி தூக்கி காமிச்சு, எல்லாம் பண்ணி காமிச்சு, அழகெல்லாம் குத்தி காமிச்சு, ஆட்டம் போட்டு தான் இவங்ககிட்ட வாங்கணும்னா அப்படிப்பட்ட ஒன்றிய அரசு தேவையில்லையே. நீங்கள் வாங்கும் பொழுது இருக்கக்கூடிய, எடுக்கும் பொழுது இருக்கக்கூடிய அதே திராணியும் உரிமையும் கொடுக்கும் பொழுது இருக்கணும்ல. நீங்கள் பட்ஜெட் தாக்கல் செய்கிறதுக்கு முன்னாடி என்ன சொன்னீங்க, இங்கே பாருங்கள் இப்போல்லாம் வந்து என்னை வந்து நாடாளுமன்றத்தில் வந்து யாரும் கேட்கக்கூடாது, யாரும் என்னை அடிக்கக்கூடாது, இப்போ எலெக்ஷன் முடிஞ்சு போச்சு, நான் ரொம்ப யோகிய சிகாமணி ஆகிட்டேன், நம்ம எல்லாம் நாட்டுடைய வளர்ச்சியை பற்றி பேச போகிறோம், சொன்னது யார், இதே மோடி தானே சொன்னார். அப்போது எல்லா மாநிலத்துக்கும் ஒரே மாதிரியான பகிர்வு அல்லது எந்தெந்த மாநிலங்களுக்கு தேவை இருக்குதோ அதன் அடிப்படையிலையாவது நீங்க செய்யணுமா இல்லையா? அந்த இடத்துக்கு தான் வர்றாங்க. நீங்க சொன்னீங்களே தேவை, அந்த தேவையின் அடிப்படையில் தமிழ்நாடு கடந்த வாரத்தில் இதே நிதி ஆயோக் வெளியிட்ட ஐநாவோடு இணைந்த அந்த புள்ளி விவர பட்டியலில் 13 இலக்குகளில் தமிழ்நாடு முன்னணியில் இருக்குது. பல துறைகளில் இந்தியாவுடைய சராசரியை விட அதிகமாக இருக்குது. அப்படி வளர்ந்த ஒரு மாநிலமாக தமிழ்நாடு இருக்குது. ஆனால் பீகார் அப்படி இல்லை, ஆந்திரா அப்படி இல்லை, அவங்களுக்கு கூடுதலாக தேவைப்படுது, அதுக்கு கொடுத்துருக்கோம். இங்கே பொதுவான திட்டங்களுக்கான உதவிகள் கிடைக்குது. இப்போ ரயில்வேக்கு பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 6,000+ கோடிக்கான திட்டங்கள் வரத்தான் செய்யுது. முற்றிலும் அப்படியெல்லாம் புறக்கணிக்கலை, இது மிகைப்படுத்தி சொல்கிறாங்கங்கிறாங்க. ஆமாம், இது வந்து படுத்துக்கிட்டு எச்சு துப்பிக்கிற மாதிரி தான் மோடி அரசினுடைய இந்த ஸ்டேட்மெண்ட் எல்லாம். எப்படின்னா தமிழ்நாடு அரசு இவ்வளவு திட்டங்களில் முன்னால் வந்திருக்குதுன்னா தமிழ்நாடு அரசினுடைய நிதியிலேருந்து எடுத்து அழுதுட்டுருக்குறோம். நீங்கள் மெட்ரோ திட்டத்துக்கு 60,000 கோடி ரூபா ஒதுக்க சொன்னதுக்கு நீங்கள் என்ன பண்ணியிருக்கிறீங்க, ஃபேஸ் டூக்கு வருஷத்துக்கு 12,000 கோடி ரூபா மாநில அரசினுடைய நிதியிலேருந்து நாங்கள் செலவு பண்ணிகிட்ருக்குறோம். நீங்கள் அதே போல் பிரதமரனுடைய வீடு கட்ட திட்டத்துக்கு 72,000 ரூபா கொடுக்குறீங்க, 168,000 ரூபா மாநில அரசு கொடுத்து செயல்படுத்திகிட்ருக்குது. வீடு கட்டினதுக்கு அப்புறம் நீர் இணைப்பு, இந்த ஜல் ஜீவன் மிஷன், அதுக்கு முழுவதுமாக மாநில அரசு செயல்படுத்திகிட்ருக்குது. இப்படி ரயில்வேக்கு பார்த்தீங்கன்னா நல்ல இவங்க மோடி அரசு வந்து சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷனுடைய பேரை மாற்றினாங்க, நாங்கள் வந்து பெரிய அளவுக்கு வந்து மாற்றம் பண்ண போகிறோம், அப்கிரேட் பண்ண போகிறோம் சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷன் அப்படின்னாங்க.
பதினஞ்சு வருஷமா இருக்குது, பத்து வருஷமா ஆயிடுச்சு, இன்னைக்கு வரைக்கும் ஒரு சிறு துரும்ப கூட அவங்க வந்து அசைச்சு போட கிடையாது. இதே மெட்ரோ ரயில்வே ஸ்டேஷனை மெட்ரோ ரயில்வே திட்டத்துக்கு மாநில அரசு ஒதுக்கக்கூடிய நிதினால சென்ட்ரலுக்கு வெளில வந்தீங்கன்னா ஒரு மாற்றம் இருக்குமே தவிர சென்ட்ரலுக்குள்ளார போனீங்கன்னா ஒரு மாற்றமும் இல்லை. நீங்க சதர்ன் ரயில்வேக்கு வரக்கூடிய வருமானம் எங்க போகுது? இந்தியன் ரயில்வேக்கு தானே போகுது. அப்ப அதுக்கு கூட நீங்க வந்து செயல்படுத்த முடியல அப்படின்னு சொன்னா அதுக்கு எதுக்கு மாநில எல்லா திட்டங்களும் பிரதமரினுடைய படத்தை போட்டுக்கிட்டு ஒன்றிய அரசனுடைய பெயர்களை வைத்து நீங்க அறிவிக்கக்கூடிய அந்த திட்டத்துக்கு கூட மாநில அரசு தான் செயல்படுத்துது அப்படின்னு சொன்னா அப்ப எல்லா திட்டங்களை மட்டும் நீங்க அறிவிச்சிருவீங்க. மத்திய அரசு வந்து எப்படி அப்படி பாரபட்சம்லாம் பார்க்கல, எல்லாரையும் ஒரே மாதிரி தான் பாக்குறோம். ஆனா இவங்க சரியா புரிஞ்சுக்கலன்னு சொல்றாங்களா? அது என்ன? அதாவது நீங்க ரயில்வேக்கு வந்து 6,332 கோடி ரூபாய் அறிவிச்சிருக்கீங்க. எல்லாம் அந்த பிங்க் புக்னு ரயில்வேல வந்து அறிவிக்கிறாங்க, வெளியிடுறாங்க. எந்தெந்த ப்ராஜெக்ட்டுக்கு எவ்வளோ அலோகேஷன், எந்தெந்த ப்ராஜெக்ட் சேங்ஷன் ஆயிருக்கு அப்படிங்கிற லிஸ்ட் அதில் இருக்குது. அதில் தமிழ்நாட்டுக்கு இந்த 6,332 கோடி ரூபாய்க்கு டேட்டா எங்கே இருக்குதுன்னு காமிக்க சொல்லுங்கள். அஸ்வினி வேஷம் வந்து சொல்கிறதுக்கு தயாராக இருக்கிறான்னு கேளுங்க. இல்லை பாஜகவில் இருக்கக்கூடிய இந்த நிதிநிலை சார்ந்து பொருளாதார வல்லுநர்கள் யார் வேண்டுமானாலும் வந்து விவாதிக்கிட்டோம், அது சார்ந்து எந்தெந்த ப்ராஜெக்ட்டுக்கு எவ்வளோ அலோகேஷன் அப்படிங்கிறதே அறிவிக்கல. 2020 வெறும் 10,000 ரூபாய் வச்சாங்க ரயில்வேக்கு தமிழ்நாட்டினுடைய பட்ஜெட்டுக்கு. நீங்க மீட்டர் கேஜா பிராட் கேஜா மாத்துறதா இருக்கட்டும், ரயில்வே ஸ்டேஷன் அப்கிரேட் பண்றதா இருக்கட்டும், ரயில்வே துறைகளா இருக்கட்டும், எந்த துறைக்கும் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் சதர்ன் ரயில்வே, அதே போல தமிழ்நாடு சார், தமிழ்நாடு மட்டும் இல்ல நீங்க கர்நாடகா வரைக்குமே எந்த நிதியுமே ஒதுக்கல. ஒதுக்குறதாக அறிவிச்ச நிதியை கூட ரிலீஸ் பண்ணல. முழுக்க முழுக்க மாநில அரசு அவர்களுடைய நிதியில இருந்து எடுத்து வெளியிடுது. இதுக்குதான் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் மாண்புமிகு தளபதி பட்ஜெட் அறிவிக்கிறதுக்கு முன்பாகவே தமிழ்நாட்டினுடைய எதிர்பார்ப்புகள் என்ன அப்படிங்கறதே இவங்களுடைய முகத்திரையை கிழிச்சு தொங்க விடுற மாதிரி லெட்டராவே எடுத்து அறிக்கையாவே கொடுத்தாரு. கோரிக்கையை வச்சு அதை பற்றி எதுவுமே வாய் திறக்காம நாங்க கொடுத்துட்டோம், நாங்க கொடுத்துட்டோம், மாதம் மும்மாரி பொழியுது அப்படிங்கறதெல்லாம் பச்சை அயோக்கியத்தை பேசலாம். ஒன்றிய அரசோடு இணக்கமாக இருக்கணும், ஒன்றிய அரசோடு இல்ல பாஜகவோடு இணக்கமாக இருக்கணும். பாஜகவோடு இணக்கமா இருந்தா நாங்க வேண்டியதெல்லாம் செய்வோம், பாஜகவோடு இணக்கமா இல்லாட்டினா நாங்க செய்ய மாட்டோங்கிறது எவ்வளவு ஒரு கேவலம், அரசியலமைப்பு சட்டத்துக்கு விரோதமானது அப்படிங்கிறத பார்க்கிறோம். இப்ப இதற்கு ஏன் நிதி தரல அப்படின்னு சொன்னா நாங்க வந்து அங்க இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய திட்டங்கள்லாம் சொல்லி இதெல்லாம் வந்து நாங்க அறிவிச்சுட்டு இருக்கிறோம் அப்படிங்கிறாங்க. அம்பானி அதானி விட்டு கல்யாண செலவெல்லாம் பட்ஜெட்ல சேர்த்து அதுக்கும் நாங்க தான் செலவு பண்ணணும், அதையும் வந்து எங்களுடைய பங்களிப்பு கொஞ்சம் இருங்க, அதை அது சொல்லாம விட்டாங்க, அது வரைக்கும் நல்லது. இதுக்கு முன்னாடி நிதி ஆயோக்ல கலந்துகிட்டதுக்கு எத்தனை திட்டங்களை கொடுத்துருக்கீங்க? நிதி ஆயோக் அப்படிங்கறத ஒரு அயோக்கியத்தனமான அமைப்பு, அதுவே ஒரு பல்லில்லாத அமைப்பு. அதுல நிதி பங்கீடோ இது பட்ஜெட்ல விட்டு போனதை கொண்டு வந்து கொடுக்க போறது கிடையாது. அங்க உட்கார்ந்துகிட்டு இது வரைக்கும் கலந்துகிட்ட வரைக்கும் நிதி ஆயோக்குங்கிறது அதனுடைய தலைவர் யாரு? பிரதமர். அதுல இப்ப யார் யாரெல்லாம் உறுப்பினரா சேர்த்திருக்கிறாங்க? நிதியமைச்சரை சேர்த்திருக்கிறாங்க, உள்துறை அமைச்சரை சேர்த்திருக்கிறாங்க, பாதுகாப்புத்துறை அமைச்சரா சேர்த்திருக்கிறாங்க. அந்த அமைப்புங்கிறதே ஏற்கனவே இருந்த திட்டக்குழுவினுடைய அதிகாரத்தை மட்டுப்படுத்தி மாநில உரிமைகளை பறிக்கக்கூடிய வகையில் அதை இதை ஏற்படுத்திருக்காங்க. ஆகையினால அதுல போய் கலந்துக்கிறது ஒண்ணுதான், நிறைய நிதி உதவிக்கு ஒப்புதல் எல்லாம் கேரண்டி எல்லாம் மத்திய அரசு கொடுத்துருக்கு. நீங்க தான் அது இன்னும் சரியா ஒரு முனைப்போட பெறல. ஏன்னா வந்து இது எந்த அளவுக்கு சாத்தியமோ அதே மாதிரிதான் ஒன்றிய நிதி அமைச்சகமும் அந்த மாதிரிதான் பண்ணிட்டு இருக்கு. இப்ப மெட்ரோ அப்படிங்கும் பொழுது என்ன சொல்றாங்க, அது நீங்க உங்களுக்கு மாநில அரசுக்கு ஒதுக்கறதுக்கு 66,000 கோடி ரூபாய்க்கு ஃபேஸ் 2க்கு நீங்க ஒதுக்க வேண்டிய நிதி, அதை ஒதுக்க அதை கேட்டா எங்களுடைய ப்ரையாரிட்டிஸ் மாறிடுச்சு அப்படிங்கிறீங்க. ஜாயின்ட் வென்ச்சர் நீங்கள் வந்து ஜப்பான்லேருந்து தராங்க, சீனாவிலேருந்து தராங்க, அங்கெல்லாம் போய் வாங்கிட்டு வரது நாங்கள் கையெழுத்து போடுறோம் அப்படிங்கிறீங்க. இன்னும் இப்போ மற்ற மாநிலங்களில் அடுத்தடுத்து அந்த மெட்ரோ திட்டத்தை விரிவாக்குவதற்கு ஒப்புதல் கொடுக்க முடியுது ஒன்றிய அரசால். அவங்களுடைய ப்ரையாரிட்டிஸ் எப்போ மாறுது அப்படின்னா தேர்தல் முடிவுகள் வந்ததுக்கப்புறம் அவங்களால தமிழ்நாட்டில் தலை தூக்க முடியல அப்படிங்கிற உடனே ப்ரையாரிட்டிஸ் வந்து மாறுது. அதே மாதிரி இந்த நிதி ஆயோக் நிதி அது பெரிய வந்து ஐஎஸ்ஐ முத்திரா குத்துற இடம் மாதிரி அதை வந்து பேசிட்டு இருக்கிறாங்க. மாநில முதலமைச்சர்கள் அங்கே உறுப்பினர்களாக இருக்கிறாங்க அப்படின்னா நீங்கள் போய் உங்கள் எங்களுடைய மாநிலத்தில் இதெல்லாம் வளர்ச்சி தேவைப்படுது,
இதெல்லாம் எங்களுக்கு கொடுங்க அப்படின்னால எதுவும் போய் பேச முடியாது. அங்கே போய் நீங்கள் அமைதியாக கை கட்டி வாய் மூடி உட்கார்ந்துருக்கணும். அவங்க நாங்கள் இதெல்லாம் பண்ண போகிறோம்னு சொல்லி அறிவிப்பாங்க. ஐயா கொடுங்க எங்களுடைய யோசனை. அவங்க மாநில முதலமைச்சர் மாநிலங்கள் கொடுக்கக்கூடிய சஜஷன் கண்டிப்பாக அங்கே இடம்பெறணும் அப்படிங்கிற எந்த கட்டாயமும் அதில் இல்லை. அதற்கான எந்த வரையறைகளையுமே கிடையாது. ஆனால் அதற்கு மாறாக அந்த நிதி ஆயோக் என்ன தெரியுமா பண்ணிட்டு இருக்குது, இங்கே வந்து அவர் சொன்னார்ல இணக்கமாக அந்த அந்த இணக்கமான வேலையெல்லாம் எது பண்ணிட்டு இருக்குன்னா நிதி ஆயோக் பண்ணிட்டு இருக்குது. அது என்ன பண்ணுது அப்படின்னா, பாருங்க மோடியினுடைய ஆட்சி காலத்தில் 25,000 கோடி 25 கோடி மக்களை நாங்கள் வறுமையிலிருந்து ஒழிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லி துதிப்பாடுது. இந்த ஆண்ட மோடி என்ன சொல்றாரு, நாங்க 80 கோடி மக்களுக்கு வந்து வறுமையில் இருக்கக்கூடிய மக்களுக்கு உணவு தானியங்கள் கொடுத்துட்டு இருக்கிறோம் அப்படிங்கிறது ஒரு முரண்பாடு. இதே நிதி ஆயோக்கு இப்ப இந்த நீட் மாதிரியான முற்றிலுமான பாஜக ஆர்எஸ்எஸ் கூட்டுக்கொள்ளை வியாபம் ஊழல் போல இந்தியாவில் மிகப்பெரிய அளவில் நடக்கக்கூடிய இந்த ஊழலை அங்க நியாயப்படுத்துது. இதை நடத்தணும் அப்படிங்குது. அரசு பள்ளிகளை தனியார் மயமாக்கணும் அப்படிங்குது. விவசாயிகளுக்கு விவசாய கடன் தரக்கூடாது அப்படிங்குது. விவசாயிகளுக்கு மானியம் தரக்கூடாது அப்படிங்குது. மாணவர்களுடைய கல்வி கடனை ரத்து பண்ணக்கூடாது அப்படிங்குது. இதற்கு மாறாக முழுவதுமாக மாவட்டந்தோறும் இருக்கக்கூடிய மாவட்டங்களில் இருக்கக்கூடிய மாநிலங்களில் இருக்கக்கூடிய வங்கிகள் எல்லாம் நீங்கள் தனியார் மயப்படுத்தணும் அப்படின்னு சொல்லுது. அப்போ இவர்களுடைய நோக்கம் என்ன, இதுக்கெல்லாம் போய் கை கட்டிக்கிட்டு ஆகா நாங்கள் தனியார் வங்கிகள்லாம் தனியார் மயமாக்குறோம், மாநில கூட்டுறவு வங்கிகள்லாம் தனியார் மயமாக்குறோம், நிதி ஆயோக் சொல்லிடுச்சு பேஸ் பேஸ் நல்லா இருக்கு நீங்கள் பண்ணுங்க அப்படின்னு சொன்னால் இவங்க உடனே வந்து ஆக இவ்வளவு இணக்கமாக இருக்கிறாங்க. எப்படி உதய் மின் திட்டத்துக்கு போய் கையெழுத்து போட்டு கொடுத்து விட்டாங்களோ அதே மாதிரி ரொம்ப இணக்கமாக இருக்கிறாங்க. சரி நிதி ஒதுக்கு அந்த மாதிரி சுரணை இல்லாமல் தமிழ்நாடு ஒருபோதும் இருக்காது. ஏன்னா சுயமரியாதைய உலகிற்கே கற்றுக் கொடுத்த மாநிலம் தமிழ்நாடு. ஆகையினால பாஜக எதிர்பார்க்கக்கூடிய வகையில சுரணையற்றவர்களாக அவருடைய விரட்டி அடிக்கிறாங்க. நாங்க திருப்பி கேட்கிறோம், உங்களை விரட்டி அடிக்கக்கூடிய மக்கள் கிட்ட நீங்க வரி வாங்காதீங்க, வெட்கம் இல்லாம இதுக்கு வரி வாங்குறீங்க. மக்களுடைய மாசம் மாசம் செய்ய மாட்டாங்க. அரசியலமைப்பு சட்டத்துக்கு உட்பட்டு எல்லாருக்குமான அரசாக இருக்கணுமா இல்லையா?